டிடிஹெச் பென்ட்ரைவ் ஆப்ஷன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் செட்டாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முடியுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் செட்டாப் பாக்ஸில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதான், அப்புறம் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது, பண்ண முடியுமா முடியாதா, எந்தெந்த செட்டாப் பாக்ஸ்லாம் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிடிஹெச் வச்சுருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். டாட்டா ப்ளே, டிஷ் டிவி, வீடியோகான், சன் டைரக்ட், ஏர்டெல், இப்படி எந்த செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தாலும் பாருங்கள். உங்கள் செட்டாப் பாக்ஸில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பிளேலிஸ்ட்டில் போடுங்க, நம்ம சேனல் பிளேஸில் எக்கச்சக்கமான டிஷ்ஷு சம்மந்தமான வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணாதாங்க, செக் பண்ணி பாருங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் டாட்டா ஓகேங்களா, ஏர்டெல்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட்லேயே மை ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா, டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ப்ளீஸ் கனெக்ட் ஏ பென்ட்ரைவ்னு வருது. நம்ம என்ன எந்த பென்ட்ரைவும் நம்ம செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணல ஓகேங்களா. ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் தான், ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் பென்ட்ரைவ் போர்ட்டோடு இருக்கிற செட்டாப் பாக்ஸ் ஏர்டெல் தான். ஆனால் நம்ம பென்ட்ரைவ் எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில், அந்த மை ரெக்கார்ட் நம்ம ரிமோட்டில் மை ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணல, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுங்கன்னு வருது. நான் ஒரு புது பென்ட்ரைவ் வச்சிருக்கிறேன், சாண்டிஸ்க்கு 32GB 3.0 பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் எந்தெந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா செட்டாப் பாக்ஸுமே கனெக்ட் பண்ணலாம். ஏர்டெல், டாட்டா ப்ளே, டிஷ் டிவி, வீடியோகான், சன் டைரக்ட், எல்லா செட்டாப் பாக்ஸுமே பென்ட்ரைவ் ஆப்ஷன், அந்த யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் ஏர்டெல் நான் எப்படி கனெக்ட் பண்ண, எனக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வருது, இப்படி எல்லாமே பார்த்துடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா, என்னோடய செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன ஆப்ஷன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் யூஸ் பண்ணது சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் தான், மேக்ஸிமம் சாண்டிஸ்க் பென்ட்ரைவை கூட யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒரு சில பென்ட்ரைவ் ஒர்க் ஆகாமல் போகலாம், ஒரு சிலது ஓகேங்களா, மேக்ஸிமம் பென்ட்ரைவ் ஒர்க் ஆகுது, ஒரு சில பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த மை ரெக்கார்டு பென்ட்ரைவ் கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடுது, ப்ளே ஃப்ரம் யூஎஸ்பி, ரெக்கார்ட் ஃப்ரம் யூஎஸ்பின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணவா இல்லை பென்ட்ரைவில் இருக்கிறத ப்ளே பண்ணவா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வருது. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணாலே, உங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆனில் இருக்க சொல்ல பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணாலே இந்தமாரி ஆப்ஷன் வந்துடுது. நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் டு யூஎஸ்பின்னு கொடுக்குறேன். ரெக்கார்ட் டு யூஎஸ்பி கொடுத்தோடனே என்ன வருதுன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இப்போ ரெக்கார்ட் யூஎஸ்பி வருதுங்களா, அப்போ நம்ம ரிமோட்டில் அந்த ஓகே பட்டன் இருக்குல்ல, அந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். அது கொடுத்தோடனே என்ன வருதுன்னா, யுவர் இந்த யூஎஸ்பி ட்ரைவ் இஸ் கனெக்டட் பட் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் டு ரெக்கார்டிங் சர்வீஸ். நீங்கள் பென்ட்ரைவ்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் ரெக்கார்டிங் சர்வீஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணல. சப்ஸ்கிரைபு ஒரு மாதத்துக்கு 30 ரூபா மிஸ்கால் நம்பரும் கொடுத்துட்றாங்க. ஒன்று, அந்த மிஸ்கால் நம்பருக்கு நம்ம ஆர்எம்எல்லேருந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி ஆக்டிவேட்னு பண்ணிங்கன்னா, நீங்கள் நம்மகிட்டே அந்த ரெக்கார்டிங் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், 8489011547. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிடுவோம் வித்தின் ஒரே நிமிஷத்தில். நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கு டிடிஹெச் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷத்தில் நம்மகிட்ட. இது ரெக்கார்டிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 30, 6 மாதத்துக்கு 180, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 360. அதே கான்செப்ட் தான், ஒரு மாதத்துக்கு 30 ரூபா வருது ஓகேங்களா. நீங்கள் ரெக்கார்டிங் சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீ கிடையாது, ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கிடையாது, சார்ஜபிள், ஒரு மாதத்துக்கு 30 ரூபா. நான் அந்த பேக்கையும் போட்டேன் ஓகேங்களா, அந்த பேக் போட்டேன், உடனே சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு எனக்கு. நான் போட்டேன், போட்டு திருப்பி ரெக்கார்டிங் ஆரம்பித்தேன். அந்த 30 ரூபானா நம்ம மினிமம் 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம், 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா 30 ரூபாலாம் ரீசார்ஜ் பண்ண முடியாது ஏர்டெல் செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். பண்ணிவிட்டேன், பண்ணிவிட்டு வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன். டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங், இப்போ அந்த ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா, டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மட் பண்ணுற மாதிரி வருது ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வருது. நான் அந்த ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா, நம்ம பென்ட்ரைவில் அந்த ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் சின்ன டாட் போட்டு ரெக்கார்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து கூட பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது சன் டைரக்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும், தாராளமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட சன் டைரக்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீனே சொல்கிறாங்க, அதை அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் யூஎஸ்பி டிரைவ்னு வருது, அந்த ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். வார்னிங், த யூஎஸ்பி இன்சர்டட் டஸ் நாட் பிலாங் டு த ரெக்கமெண்டட் டிவைஸ், டூ யூ வாண்ட் டு கண்டினியூ. ஸோ ஃபார்மட் பண்ணுற ஆப்ஷனும் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு எந்த பெண்டு போட்டாலும் அதில் ஃபார்மட்டிங் ஆல்ரெடி அரசியல் டேட் அப்படின்னு வருதும் எஸ்ன்னு கொடுத்துங்க.
நீங்கள் எந்த பென்ட்ரைவ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் இல்லை பழைய பென்ட்ரைவ் புது பென்ட்ரைவ் எந்த பென்ட்ரைவ் முதல்ல போட சொல்ல அதை ஃபார்மட் பண்ணுது. இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மட் பண்ணுது. ஃபார்மட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரெக்கார்ட் என்ற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டாக ஆரம்பிச்சிச்சு. சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிச்சு. அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், பேக்வர்ட் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், இப்படி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்றாங்க ரெக்கார்டில். ஓகேங்களா, ரெக்கார்டிங்கில் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. இப்போ பாருங்கள், நம்ம ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். எந்த சேனல் வச்சாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ப்ளே பண்ணலாம், ரிவைண்ட் பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், இப்படி எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. ஸோ ஏர்டெல் செட்டப் பாக்ஸை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா, ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் நீங்கள் புது செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஆல்ரெடி யூஸ் பண்ணுற செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் செட்டப் பாக்ஸில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெக்கார்டிங் சர்வீஸுனே ஒரு 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். 30 ரூபானா கிட்டத்தட்ட 50 ரூபா. 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 50 ரூபாலேருந்து 30 ரூபா மாதத்துக்கு 30 ரூபா எடுத்துப்பாங்க. ஏர்டெல்லில் ரெக்கார்டிங் சர்வீஸ் இருக்குது, ஆனால் அது வந்து அமௌண்ட்டு. இதுக்கடுத்து தான் டாடா ப்ளே. டாடா ப்ளேயில் ரெக்கார்டிங் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா ப்ளேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஎஸ்பி ஆப்ஷன்லாம் இருக்கும், பென்ட்ரைவ்லாம் போடலாம், ஆனால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லவே இல்லை. அது வந்து டாடா ப்ளேயில் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க யூஸ் பண்ணுற யூஎஸ்பி போர்ட். மற்றபடி டாடா ப்ளேயில் ரெக்கார்டிங் கிடையவே கிடையாது. சரி, ஏர்டெல் செட்டப் பாக்ஸில் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பார்க்கலாம், படமும் பார்க்கலாம், உங்களால் படமும் பார்க்க முடியும். ஒரு சில ஃபார்மெட், அதாவது என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் பண்ணுமோ அந்த ஃபார்மெட் வீடியோ ஆடியோ வந்து நீங்கள் உங்கள் பென்ட்ரைவில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஏர்டெல் செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் அது வந்து சார்ஜபிள், அது தெரிஞ்சுங்க. அதுமாதிரி பென்ட்ரைவில் போட்டு படம் பார்க்கலாம்னா தாராளமாக பார்க்கலாம். சரி, சிக்னல் இல்லை, நான் பென்ட்ரைவில் படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் போட்டேன் பாருங்கள், உங்கள் செட்டப் பாக்ஸை ஆனில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ வந்து படம் வந்து ப்ளே ஆகும். இன்னொன்று வந்து, நான் ரீசார்ஜ் பண்ணல, அப்போ வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற ரெக்கார்டிங் ஆப்ஷனும் சரி, இன்னொன்று வந்து பென்ட்ரைவில் இருக்கிற படமும் பார்க்க முடியும். ஸோ ரீசார்ஜ் வந்து உங்கள் செட்டப் பாக்ஸில் இருந்தே ஆகணும். இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா டாடா ப்ளேயில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா,